சுமாறு அனைத்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். வணங்கி கவிதை எழுதுபவர்கள் எல்லாம் கவிஞர்கள் அல்ல, கவிதையாக வாழ்பவர்கள், வாழ்க்கையே கவிதையாக ஆக்குபவர்கள் தான் கவிஞர்கள் என்றார். அடுத்த வார்த்தை சொல்கிறார், சோறு சாப்பிட்டு விட்டு நான் வீட்டை கிடக்கின்றவன் என்று என்னை நினைக்க வேண்டாம். என்னுடைய எண்ணம் முழுக்க இந்த நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும். தேடி சோறினிடம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாத பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவும் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வன் என்று நினைத்தாயோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்றார். தாயே, எனக்கு நீ வல்லமை தந்தது எனக்காக அல்ல, ஊருக்காக உலகத்துக்காக என்றார். பல்வேறு வகையான காவியங்களை பாடி புகழ்பெற்ற காளிதாசனை தான் ஒரு காலத்திலே மகாகவி என்று அழைத்தார்கள். அந்த காளிதாசன் பாடிய சாமுந்தர காவியம் என்ற அந்த காவியத்தை வைத்துக் கொண்டுதான் ஒரு காவியம் எப்படி பாடப்பட வேண்டும் என்று இலக்கணம் வந்திருக்காரு. அது வரலாற்று பிரபலமாகிய அந்த காளிதாசன் அடிப்படையிலே தான் வந்தது. ஆனால் தென்னாட்டிலே அந்த மகாகவி காளிதாசனுக்கு உயரான ஒரு புலவனாக மகாகவி என்று போற்றப்பட்டவன் பாரதி. அதுக்கு பெயர் சுப்பிரமணியன். ஆனால் பாரதி என்று எட்டியப்புறம் சமஸ்தானம் வருது, 11 வயதிலே பட்டம் கொடுத்தார். இந்த தமிழறிஞர் குறிப்பிட்டார்கள், 11 வயதிலே பாரதி என்று பட்டம் கொடுத்தார். பாரதி என்பது சரஸ்வதியின் ஒரு பெயர். இந்த சரஸ்வதியின் பெயரையும் அந்த சுப்பிரமணியன் ஆகிய அந்த 11 வயது சிறுவனுக்கு ஒரு மன்னர் சமஸ்தானம் கொடுத்தார் என்று சொன்னால் அது சாதாரணமான காரியம் இல்லை. அங்கே இருக்கின்ற 11 வகையான சிறப்பு பொருந்திய அறிஞர் பெருமக்கள் புலவர்கள் யாவரும் கூடி 11 வகையாக பரீட்சித்து பார்த்து அந்த 11 வயது சிறுவனை சரஸ்வதியாக அழைத்தது பாரதி என்று பட்டம் கொடுத்தார் என்பது இயக்கத்தக்க போற்றத்தக்க அதிசயிக்கத்தக்க முயற்சியாகவே நடந்தது. தமிழ்